ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு இருக்க ஒரே ஒரு கவலை என்னென்னா, நம்ம முகத்தை வந்து அழகாக வச்சுக்கணும், ஃபேராக காட்டணும் அப்படின்றது தான். அதுக்காக நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம், பட் ரிசல்ட் என்னவோ பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்டாக்கோட ஹெர்பல் ஸ்கின் லைட்னிங் ஆயில். இதில் ஆலோவேரா, டர்மரிக் அண்ட் நேச்சுரல் ஆயில்ஸ் நிறையா இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுனால இந்த ஆயில் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகி ஒரு க்ளோனஸ் கொடுத்து நம்ம ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது. அண்ட் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நல்லா ஃபேஸில் சர்க்குலேட்டாக ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்டாக்கோடைய ஓஷன் ஃபேஸ் வாஷ். அண்ட் இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, அதனால் நம்ம ஸ்கின் வந்து பெர்மனண்ட்டாக பிரைட்னாக தெரியுது. அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் ஃபேஸ் பிரைட்னாக தெரியணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கள், ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். நீ போ, நான் வேணான்னு சொல்லலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, வேற என்ன பண்ண சொல்ற? என்ன புரியல? நான் எங்க போனாலும் உண்ட சொல்லிட்டு போணுமா? நான் அப்படி சொல்லலடி. ஏண்டி நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், அட்லீஸ்ட் நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு பயம் வராதா என்ன? நீ கேட்ட விதம் பயம் மாதிரி தெரியல, சந்தேகப்படுற மாதிரி. நான் அவன் கூட போற மாதிரி. சும்மா, நான் அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. சும்மா லூசு மாதிரி பேசாத. சரி, நான் உங்ககிட்ட சொல்லாம போன தப்பு தான், ஆனா நீ கேட்ட விதம் அதை விட பெரிய தப்பு. நான் நார்மலா தான் கேட்டேன், நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. ஓ, இது நார்மலா? உன் கூட எல்லாம் என்னால இருக்கவே முடியாது. இப்ப ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேச சொல்ற? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. செட் ஏண்டி? ஒரு பையன் இப்படி கேட்டாலும் தப்பு, ஒரு பையன் அப்படி கேட்டாலும் தப்பு, ஒரு பையன் எப்படி கேட்டாலும் சந்தேகப்படுறான்னு அர்த்தம்னா, அப்போ அப்புறம் ஒருத்தன் எப்படி தாண்டி உண்ட கேட்கணும்? எப்பா சாமி, நீ எப்படியும் கேட்க வேணாம், சாரி பாய். அப்படி கையை விடு, அசிங்கமாயிடும். ஏ தீபா, நாடு முழுவதும் 21 நாட்களுக்கு ஊரடங்கை அமல்படுத்தினார் பிரதமர் மோடி. உத்தரவுகளை பின்பற்றாவிட்டால் சிறை தண்டனை உள்ளிட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை. எதுக்கு இப்ப சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சில்ல, போனை வை. ஏய் தீபா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு ப்ளீஸ். உன்கிட்ட இருந்து ஒண்ணு கேட்க விரும்பல ப்ளீஸ். மார்னிங்கே டென்ஷன் ஏத்தாத தீபா. இப்ப எதுக்கு இத எனக்கு அனுப்புற? அதான் வேணாம்னு சொல்லிட்டல, அப்ப எதுக்கு இதெல்லாம் எனக்கு? நீயே வச்சுக்க. என்ன, போட்டோஸ் அனுப்பி ஃபீலிங்ஸோட விளையாடுறியா? அப்படி இல்லடி, அனுப்புன அவ்வளவுதான். உன் புத்தி அதானே, நம்பிக்கையில்லாதவன் தானே நீ? இப்ப போட்டோஸ் அனுப்பி சிம்பத்தியோட விளையாடுற. திரும்பி ஆரம்பிக்காதடி ப்ளீஸ். அந்த போட்டோவை நானே டெலீட் பண்ணறேன். நீ தானே ஆரம்பிச்ச, நம்பிக்கையில்லாம தானே இந்த க்வெஸ்சன் கேட்ட? நான் நார்மலா தான் கேட்டேன் உன்கிட்ட, நீ தான் நம்பிக்கை இல்லாம கேக்குறேன்னு சொல்ற. எனக்குள்ளதான் லூசு தனமா பேசாத. 4 இயர்ஸ் லவ் டக்குன்னு வேணாம்னு சொல்லிருக்கியா?
ப்ளீஸ், உனக்கு எனக்கு செட் ஆகாது. நீ புரிஞ்சுக்கிடி கொஞ்சம். நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இப்போ ஃபோனை வைக்கிறியா இல்லை பிளாக் பண்ணட்டா? சரி பை. புரிஞ்சது அதனால இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப சிம்பதி வந்து தான் லவ் பண்ணியா? ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கும்போது பேச விடுறி, அப்புறம் மறந்துடுவேன்ல. சரி சொல்லு. நீ தனியா இருக்க, உனக்கு பாட்டி மட்டும் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதா? ஸோ கண்டிப்பா உன் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எல்லா விஷயத்தையும் உங்க பாட்டி சொல்லிருக்க மாட்டேன்ல. ஸோ அந்த கஷ்டங்களும் சில ஃபீலிங்ஸும் ஷேர் பண்ற ஒரு பர்சனா உன் லைஃப்ல நான் இருக்கணும்னு நினச்சேன். அப்புறம் எங்கேயாவது வெளியில் போறேன்னா, சப்போஸ் ஜாபுக்கோ இல்லை எங்கேயோ, அங்கே இருக்கிற ஆளுங்க இல்லை தேர்ட் பர்சன் யாராவது உன்ட்ட வந்து உனக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டால், அந்த ஒரு பர்சனாக நீ சொல்கிற வேலை அதை நானாக இருக்கணும்னு நினச்சேன். உடனே அட்டன் பண்ணிட்ட? கால் எதிர்பார்த்திருந்தியா என்ன? இல்லையே. அப்போ ஓகே. எது கால் பண்ணீங்க? நான் பண்ணலையே. நீ பண்ணாமையா மிஸ்டு கால் இருக்கு எனக்கு? கை தவறி வந்திருக்கும். கை தவறி ஒரு கால் வந்திருந்தா பரவாயில்ல, இங்கே 20 மிஸ்டு கால் இருக்கு. நான் தான் பண்ணேன். உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? பயந்துட்டியா என்ன? ஏதாச்சும் பண்ணிப்பேன்னு. நீ வேற அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை. அப்படி போனால் தனியெல்லாம் போக மாட்டேன் டி, உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். எங்க போனாலும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அது எப்படி? சரி, எதுக்கு அவ்வளோ கால் பண்ணிருக்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் கால் பண்ண. ஏண்டி, உங்க அப்பன் தான் லாக்டவுன் போட்டிருக்கிற மாதிரியும் போலீஸ் என்னை பார்த்தோன்னே விட்டுற மாதிரியும் பேசுற, லாடம் கட்டிடுவாங்க. உனக்கு வேற எதுக்கு தான் தைரியம் இருக்கு? உன லவ் பண்றதுக்கு. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா லவ் பண்ண பொண்ணு கிட்ட சண்டை போட்டா சமாதானப்படுத்த வீடு வரைக்கும் கூட வராத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. அப்ப நம்ம ஒண்ணு சேருது வாய்ப்பே இல்ல. டோரா புச்சி ஓவரா பேசு. வரமாட்டேன்னு சொன்ன, இங்க என்ன பண்ற? இப்ப கூட நான் இங்க வந்தேன். அம்மா எங்கயாவது மாவு கிடைக்குமா பாக்க சொன்னாங்க, வந்தேன். மாவு இந்த லாக்டவுன்ல ஏண்டா? சாரி,
எதுக்கு? இல்ல தப்பான எண்ணத்துலாம் கேட்கல, இருந்தாலும் சாரி. தெரியும். தெரியுமா? எப்படி? லேட்டாக தான் புரிஞ்சது. அதான் பொண்ணுங்க என்னை சீக்கிரம் புரிஞ்சிருக்கீங்க. எது? ஆ பார்க்காம இந்த லாக்டவுனில் எப்படி இருக்க போறேன்னு நினச்சேன், வந்துட்டேன். ஜம்மா இங்க வர மாட்டேன்னு சொன்ன. இதுல என்ன இருக்கு? உங்களுக்காக இது கூட பண்ணலனே இப்படி. லாக் டவுன் வேணா எக்ஸ்டெண்ட் ஆகலாம். எக்ஸ்டெண்ட் ஆக கூடாது நினைச்சேன். அதனால பாப்பா பாப்பா செல்ல குட்டி. ஆ வெல் தேங்க் யூ. இப்படி இப்படி பேசியே மாத்த. வர வர நீ ரொம்ப அறிவாளி ஆயிட்டடி. போலீஸ் ஒன்னு பிடிக்கல சண்டை போட்டீங்கன்னா யோசிச்சு பாரு. அவங்க நம்ம கூட இருந்த டயத்தில் அவங்க நம்ம மேலே காட்டின லவ், இந்த அஃபெக்ஷன், இது எல்லாமே அந்த சின்ன சண்டைக்கு மேலே போய் ஒளிஞ்சுக்குது. ப்ராப்ளம் என்னமோ சின்னது தான், பட் அவங்க நம்ம மேலே காட்டின அந்த லவ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸ் பிரைட்டனாக தெரியணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கள், ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள்.